சமீபத்தில் யுரேஷியன் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுறதை தடுக்கிற விதமாக ஒரு ஏஐ பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏஐ பாட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் நம்ம கிடச்சதுக்கப்புறமா, இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீக்னஸ் ஒன்று எக்ஸ்போஸ் ஆகுது. இந்திய ராணுவம்னு சொல்கிறத விட பை சொசைட்டியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீக்னஸ் ஒன்று வெளிப்படையாக எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த வீக்னஸ் என்ன அப்படின்றதையும் அதை எப்படி நம்மளால் தடுக்க முடியுன்றதையும் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வழக்கமாக இல்லாத மாதிரி இந்த வீடியோ நீங்களும் நானும், அதாவது சராசரி மனுஷங்களும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்களை கொண்டு இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம் ஹனி ட்ராப். இந்த ஹனி ட்ராப்பை பற்றி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம் இந்த ஹனி ட்ராப்னால் பாதிக்கப்பட்டு நம்மளோட தொழில்நுட்பங்கள் ஐஎஸ்ஐக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதில் முக்கியமாக ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் குல்கர் இந்த குறிப்பிட்ட நபர் டிஆர்டிஓவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இவரை பற்றி போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் லான்ச்சர்ஸை உருவாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அக்னியோட லான்ச்சர்ஸாக இருக்கட்டும், பிரம்மோஸோட லான்ச்சர்ஸாக இருக்கட்டும், ஆகாஷ் என்ஜி ஆகாஷோட லான்ச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் பாகிஸ்தானோட ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணியிருக்காரு. அது எப்படி பாஸ் ஆன் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஜாரா தாஸ் குப்தா அப்படின்ற பேரில் ஒரு பெண்ணோட ஃபேஸ்புக் ஐடி ஒன்று இருந்திருக்கு. அந்த ஃபேஸ்புக் ஐடியை ட்ராக் பண்ணி பார்த்தப்ப, அந்த ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கிற பொண்ணு அண்ட் அதோட இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்குறப்ப, அது வந்து யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, டிஃபென்ஸ் என்தூசியாசிஸ்ட். அந்த பொண்ணு வந்து டிஃபென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த குறிப்பிட்ட நபருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு. அப்படி மெசேஜ் பண்ண உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், அன்னோன் ஐடியிலேருந்து வந்திருந்தால் அதை பிளாக் பண்ணியிருக்கணும். யாருனே தெரியாதவங்க மெசேஜ் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். அதாவது டிஆர்டிஓ பப்ளிக்காக எந்தெந்த இன்ஃபர்மேஷனை வெளியிடுறாங்களோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதை தாண்டி அந்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்ற காரணத்தினாலையும், அவள் கொஞ்சம் மயக்கிற மாதிரி பேசியிருக்கா அப்படின்ற காரணத்தினாலையும், வெறும் சாட் பாக்ஸ்லேயே இன்ஃபர்மேஷனை தாண்டி முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணோட ஐடியா வச்சு மட்டுமே ஐஎஸ்ஐயோட ஏஜென்ட்ஸு இந்தியாவோட ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க இந்த ஹனி ட்ராப்பின் மூலமாக. இப்போது இந்த ஹனி ட்ராப் தான் இருக்கிறதுலே டேஞ்சரஸான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அண்ட் இது ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட் தான். இது மாதிரி இன்னும் நிறையவே இன்சிடென்ட்ஸ் இருக்குது இந்தியா முழுக்க. 2020 ஒரு ஹனி ட்ராப்போட கேஸ் ஒன்று வந்துச்சு. நேவல் ஆஃபீஸரான ஒருத்தரை பிடிச்சாங்க. அவர் ஒருத்தரை பிடிச்சதுக்கப்புறமா அவரை மாதிரியே கிட்டத்தட்ட 13 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 13 என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடிக்கு நம்மளோட போர்க்கப்பல்கள் எங்கே இருக்குது, நம்மளோட போர்க்கப்பல்கள் எங்கேருந்து எங்கே போகுன்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. அது போக ஆர்மி சோல்ஜர்ஸையும் இவங்க விட்டு வைக்கலை. ஆர்மியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்களோட ட்ரூப்ஸோட பொசிஷன் எங்கே இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் வந்து வழக்கமாக எவ்வளோ தூரம் ரோந்து பணியில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த ஃபேக் ஐடிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2020 தீபக் ஸ்ரீசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஹால் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர், ஹாலோட ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறாரு. அதில் இந்த தேஜஸ் விமானத்தை உருவாக்குற டியூட்டியில் இருக்கார். இவர் இந்த தேஜஸ் விமானத்தை பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சது இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு ஃபேக் ஐடிக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இது மட்டும் கிடையாது, 2023 போன வருஷம்தான் பாத்ரம் தே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய மிசைல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் வேலை செய்கிற நபர், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக் ஐடிக்கு மிசைல் டெஸ்ட்லாம் எப்போ நடக்குது எப்படி நடக்குது அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ த்ரூ அவுட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மியாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த ஹனி ட்ராப்பட் மூலமாக டார்கெட் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கியிருக்காங்க. ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலை நாடுகள் எல்லாமே பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான். ஆனால் வழக்கமாக ஒரு பொண்ணு நேரடியாக போய் அந்த நபரை பார்த்து பேசி மயக்கி அதுக்கப்புறமா அவர்கிட்டருந்து இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டு வரும். ஆனால் இந்த குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேக் ஐடி, ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் மெசேஜ் அனுப்பி இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வீக்னஸ்ஸு. ஸோ இந்த வீக்னஸை இமீடியட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆகணும், கிளாஸஸ் எடுக்கணும், இப்படி இப்படி இருக்குங்க, இந்தந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இந்தந்த இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அப்படி கேட்டால் அது பொண்ணு கிடையாது அது ஒரு ஸ்பையே, அதுக்கிட்ட போய் இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் இந்த பிரதீப் குல்கர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்றுறவரே அவர் தான், அவர் தான் கிளாஸஸே கண்டக்ட் பண்ணுவாராம், அப்படிப்பட்ட நபரே மயங்கிட்டாருன்றப்ப இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
இந்த மாதிரி ஸ்பை பாட்ஸை தான் ரிலீஸ் பண்ணணும். இந்த பாட்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டிஸ்கிரிமினேட்டிவாக இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் ஒரு மெசேஜ் அனுப்பும். எல்லா சோல்ஜர்ஸும் சொல்ல முடியாது, சில ரேண்டமான சோல்ஜர்ஸுக்கு மெசேஜஸ் அனுப்பும். அந்த மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானோட ஸ்பை ஏஜென்சியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க மாதிரியே பேசும். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் எப்படி நம்மளோட சோல்ஜர்ஸுக்கு வலை போட்டு பிடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த பாட்டு நம்மளோட சோல்ஜர்ஸையே வலை போட்டு பிடிக்குது. அப்படி பிடிக்கிறப்ப எந்தெந்த சோல்ஜர்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? ஏன்னா வழக்கமாக இப்படி ஒரு அன்னோன் மெசேஜ் இருந்துச்சுன்னா அந்த மெசேஜை பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்து அதை பிளாக் பண்ண மாட்டாங்க, கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணுறப்ப வேணும்னே அந்த பாட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா மயக்கிற மாதிரி பேசி அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கறக்க பார்க்கும். அப்படி ஒருவேளை அந்த சோல்ஜர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டார் அப்படின்னா அங்கேயும் அந்த சோல்ஜரை தூக்கிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த பாட்டோட வேலை. இந்த பாட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இந்திய இராணுவத்தில் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாட்டின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. இப்போ ஒரு யூனிட்டில் இருக்கிற ஒரு சோல்ஜர் இந்த பாட்டுக்கிட்ட மாட்டிட்டார் அப்படின்னா பெரிய அசிங்கம். அவர் மட்டும் மாட்டிட்டாருன்னா அவருக்கு அடுத்து அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய மித்த சோல்ஜர்ஸு இதுக்கப்புறம் எந்த மெசேஜ் வந்தாலும் அதை பிளாக் பண்ணுவாங்க, அதை ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. உண்மையிலே அது ஒரு பொண்ணாக இருந்தால் கூட பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சீரியஸான இம்பேக்டை இந்த பாட்டின் மூலமாக நம்ம ஏற்படுத்த முடியும், நம்ம கிட்டே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேப்ஸை பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். பெர்மனண்ட்டாகவே நம்மளோட சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக பொண்ணுங்கக்கிட்ட பழக விடுறது இல்லை. இதை நான் ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டை வச்சு நீங்கள் டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் தான் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கடுத்து வரக்கூடிய சோல்ஜர்ஸோட மைண்ட் செட்டே மாறணும் அப்படின்னா நீங்கள் சொசைட்டிலே இறங்கி சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதில் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்ததை சொல்கிறேன். இது காமனாக எல்லாருக்குமே பொருந்தும், நான் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை. ஒன்றுமே கிடையாது, ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அவங்க சம்பாரித்த காசை யாருனே தெரியாத ஒரு பையனுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நார்மலாக சிட்டிசன்ஸுக்கே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதனால தான் இதை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பர்சனலாக என்னோட கேஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாங்கள் 2015 நான் 10th 11th படிக்கிறப்ப ஸ்கூலில் ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் பொண்ணு பேரில் ஃபேக்காக நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புவோம். அனுப்பி நாங்கள் ஜாலியாக விளையாடுற விஷயமாக பார்த்தது என்ன அப்படின்னா, மெசேஜ் அனுப்புவோம். மெசேஜ் அனுப்பிட்டு இங்கே கேண்டீனுக்கு பின்னாடி வா, பஸ்ஸெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவோம். அவனும் கிளம்பி வருவான், ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்காது, நாங்கள் தான் இருப்போம். எல்லாம் ஜாலியாக சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு விட்டுருவோம். இது நாங்கள் 2015 பண்ணது. ஆனால் அப்போயே நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் பொண்ணுங்கக்கிட்ட கேஷுவலாக பேசுகிற எந்த ஒரு பையனும் இதில் மாட்டலை. பொண்ணுங்கக்கிட்டே பேசக்கூடாது, பசங்க தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியவாங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் மாட்டினானுங்க. ஸோ அவனுங்க மட்டும்தான் மாட்டினானுங்க. மித்தபடி பொண்ணுகிட்ட கேஷுவலாக பேசக்கூடியவனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனா அவன் எடுத்த உடனே யோசித்தான், என்னடா பேசி ஒரு நாள் தான் ஆகுது, ஐ லவ் யூ மெசேஜ் வருது, அப்படின்னா அது பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லையே, டே நம்ம பசங்க எவனாவது இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி டேன்னு வரும் மெசேஜ். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, பொண்ணுங்களோட கேஷுவலாக பொண்ணுங்களை சக மனுஷங்களாக மதித்து பேசுகிற ஒருத்தன் இதில் சிக்கவே இல்லை. அண்ட் இது வந்து ஸ்கூலோட நிறுத்தலை. நான் ஸ்கூலில் வந்து ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் ஸ்கூலில் படித்தேன், தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் ஸ்கூலு. ஆனால் மார்க் கம்மி அப்படின்றதுனால என்னை தண்ணியில்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு வருஷம் என்னை தூக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிருஷ்ணகோயில்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே ஒரு காலேஜ் இருந்துச்சு. அந்த காலேஜ் இப்போ மூடிட்டாங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜ் ஒன்று கிருஷ்ணகோயிலில் இருக்கும். ஸோ அங்கே என்னை போட்டாங்க. அங்கே போட்டப்ப அங்கே ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பசங்க தான் அங்கே வந்து படிப்பாங்க, சிட்டிஸ்லேருந்து வந்து அங்கே படிக்க மாட்டாங்க, கடைசியில் இங்கே யூனிவர்சிட்டியில் தான் படிப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், அங்கே இருக்கிற நிறைய பசங்க வந்து பொண்ணை பார்த்ததே இல்லையா, டேய் உங்கள் அம்மா பொண்ணுடா, தங்கச்சி பொண்ணுடா, அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் பொண்ணுங்கிட்ட பேசினதே கிடையாது, இங்கே பார்த்தா என்ன பொண்ணுங்க நம்ம கூட கிளாஸில் உட்காந்துருக்குன்றாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பசங்க வந்து பொண்ணுங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு சக மனுஷியாகவே பார்க்கல, அது ஏதோ வேறு மாதிரி பார்க்குறானுங்க அவனுங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ண போகிறேன்னு வேறு சொல்கிறானுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க தான் இவ்வளவு மட்டமான அனிட்ராப்பில் மாட்டுறவங்க. ஸோ பேசிக்காகவே சொசைட்டியில் நம்ம ஒரு விஷயத்தை தவற விட்டுருவோம். என்னென்னா பேரண்ட்ஸில் நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பாட்டே வந்து சொல்லுவாங்க, என் பையன்லாம் எந்த பொண்ணுகிட்டையும் பேசுகிறது கிடையாதுன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பா அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க, பையன் பொண்ணுக்கிட்ட பேச மாட்டான்றதை எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, பையன் பொண்ணுக்கிட்ட சரியாக பேசுகிறானா அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு போவாங்க. ஸோ சொசைட்டிலேயே நம்ம ஒரு விஷயத்தை தவற விட்டுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
பொண்ணுங்களை பசங்களை பிரித்து வச்சுருவோம். அது ஸ்கூல் காலேஜ்லேருந்தே ஆரம்பிக்கும். அந்த குறிப்பிட்ட காலேஜ்லேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயடு, ஆனால் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதான். டீச்சர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதுன்னு. இது ஒன்றும் ஆக்வர்டான கான்வர்சேஷன் கிடையாது. ஒரு கிளாஸில் பக்கத்தில் பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு பொருள் தவறி விழுந்துட்டால் கூட அந்த பொண்ணுகிட்ட நான் பேசக்கூடாதுன்னா அந்த ஒரு பிஹேவியர் வந்து ஒரு பையனையோ பொண்ணையோ எந்த அளவுக்கு பாதிக்கும் இதை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ நம்மளோட சொசைட்டிலே ஊறிப்போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, பொண்ணு பையன்கிட்ட பேசக்கூடாது. ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தான். ஆனால் அந்த கான்செப்டே தப்பு. டே, பையன் பொண்ணுங்க பேசணும்டா, ஆனால் அவன் சரியாக பேசணும். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை அவனுக்கு தெரியணும். அதை சொல்லி கொடுத்து வழங்கடா அப்படின்னா, பொண்ணுகிட்டே பேசக்கூடாதான்னு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது இந்த வில்லேஜில் ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பசங்க படித்து முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போகவே மாட்டாங்களா? அங்கே போய் ஹெச்ஆர் பொண்ணு தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா 7 இன்டர்வியூ எடுக்கிறது பொண்ணு தான். ஒரு பொண்ணு இப்படி வந்து முன்னாடி உட்காந்தா இவனுங்கெல்லாம் பேசவே மாட்டானுங்க, அவனுங்களை பேசவே வராது என்ன தான் தெரிஞ்சாலும். ஸோ இப்படி ஒரு வீக்கான சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இராணுவம் வரைக்கும் எப்படி வந்து அடிக்குது பாருங்கள். ஏன்னா இந்த பசங்க தான் மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பசங்க தான் அதிகமாக ஆர்மியில் என்ரோல் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் அதுதான், அந்த காலேஜ்லேயே நான் பார்த்த பசங்களே நிறைய பேர் ஆர்மியில் போய் சேர்ந்தாங்க. டே, யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணாதீங்கடா, பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அவனுங்களே வந்து இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணுகிட்ட பேசாமல் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடிய அவங்க தான் இவ்வளவு வீக்கான ஃபேஸ்புக் ஐடியில் டார்கெட் பண்ணப்பட்டு அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷனை தூக்குறாங்க. ஸோ பை சொசைட்டியே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், பசங்க பொண்ணுங்க பேசாமல் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, எப்படி பேசணுன்றதை நீங்கள் சொல்லித்தராமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதை மாத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நிற்காது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு எஸ்பியனாஜ் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் மேலேயும் டார்கெட் பண்ணப்படுது, அதில் நிறைய பேர் சிக்கிறாங்க. ஆனால் அந்த கேசஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பொண்ணு நேரடியாக போய் பழகியிருக்கும், அவங்களோட பழகி 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லி பேசி நேரடியாகவே போய் பழகியிருக்கிறப்ப அந்த டைமில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பொண்ணு மூலமாக லீக் ஆகும், எஸ்பியனாஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேசஸில் வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டுமே பார்த்து மெசேஜ்லேயே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் ஒன்று நம்மளோட சொசைட்டிலையும், அண்ட் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய வீக்னஸ் வந்து அப்படியே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்கிட்டே வருதுன்றதை காட்டுது. ஸோ இதுதான் நான் காமனாக சொல்லணும்னு நினச்சேன். இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் மட்டும் நிற்கிறது இல்லை, ஸ்கேமர்ஸ் மத்தியிலையும் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. நம்மளாம் நிறைய பேர் வந்து இதில் விழுந்துடுறாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, நானே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர், ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிச்சு, லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு, ரீசார்ஜ் பண்ணியோட சொல்லிச்சு பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் இதை கூட விடுங்க, எங்கள் கூடயே இருந்த ஒரு பையன் காலேஜில் என்ன தெரியுமா பண்ணால், ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அவனோட மொபைல் ரீசார்ஜ் அன்லிமிட்டட் பிளானுக்கு இந்த ஃபேக் ஐடி மூலமாக நிறைய பேர்கிட்ட பேசி ரீசார்ஜ் பண்ண வச்சான். இதுவே எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த நாய் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபோனை அன்லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கு. அப்போது அந்த கான்வர்சேஷன்ஸை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கே இவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கானா அப்படின்னு. அதெல்லாம் க்ரைம் ஆக்சுவலாக, அதை பண்ணான்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவன் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பொண்ணுங்க பசங்க கிட்ட பேசுகிறத அடிப்படையில் சொசைட்டிலேயே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், எப்படி கேஷுவலாக பழகணும், அந்த பொண்ணுக்கு எப்படி ஹேண்ட் ஷேக் கொடுக்கணுன்றது முதற்கொண்டு சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு பொண்ணுங்கக்கிட்டேயே பேசக்கூடாது, பொண்ணுங்களை பார்த்தா தூரம் நட, பொண்ணை பார்த்தா மன்னப்பார், இப்படின்ற ஒரு விஷயங்களில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அது இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ இதை தான் நான் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். அண்டு எனக்கு வயசு 24 தான் ஆகுது, என்னோடய கண்ணோட்டத்தில் நான் பார்த்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஓவராக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, ஏன்னா மோஸ்ட்லி நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே 30 வயசுக்கு மேலே தான் இருக்கீங்க. ஸோ அது எதுவும் தப்பாக பேசிட்டேன்னா மன்னிச்சிருங்க. அண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் விஷயத்தில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருது, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.